ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எட்டி கரண்ட் லாஸஸ்னால் என்ன, இந்த எட்டி கரண்ட் லாஸஸ் ஏன் உருவாகுது, டிரான்ஸ்ஃபார்மரில் உருவாகிற எட்டி கரண்ட் லாஸஸை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய நண்பர்கள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, எட்டி கரண்ட் லாஸஸை பற்றி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்காகவும் மற்ற நண்பர்களுக்காகவும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு எட்டி கரண்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எட்டி ப்ளஸ் கரண்ட், இதோட பேரிலே இதோட முழு விளக்கமும் இருக்குது. எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எட்டிங்கிற வேர்டு எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் மூமெண்ட்டை குறிக்குது. அதாவது உதாரணமாக ஒரு குளத்தில் நீங்கள் ஒரு கல் தூக்கி போட்டிங்க அப்படின்னா, அந்த கல்லை சுற்றி ஒரு சர்க்குலர் ஷேப் போல ஒரு வேவ் உருவாகும்ல. ஸோ அந்த வேவை தான் நம்ம எட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுவே நம்ம எலக்ட்ரிக்கலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் வேவ் ஷேப்பில் கரண்ட் உருவானுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்டி கரண்ட் ஏன் உருவாகுது, எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ ஒரு சொலினாய்டு காயில் எடுத்துக்கோங்க. சொலினாய்டுங்கிறது கண்டக்டிங் மெட்டீரியல். அதை சுற்றி வந்து என்னென்னா ஒரு காப்பர் காயில் வந்து என்னன்னா வவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த காப்பர் காயிலுக்கு நம்ம வந்து ஏசி சப்ளை கொடுக்குறோம். ஏசி சப்ளை என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. ஸோ நம்ம அந்த அல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு உடைய ஒரு ஏசி சப்ளைவை அந்த காயிலுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது என்னாகும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி அந்த காயிலில் வந்து என்னென்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். ஸோ இந்த காயில் வந்து எதை சுற்றி வச்சுருக்கோம், அந்த சொலினாய்டு. அது வந்து என்னென்னா ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலில். ஸோ அப்போ நம்ம அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த காயிலில் மட்டும் இல்லாமல் அந்த கண்டக்டிங் மெட்டீரியலுக்கும் பரவும். அப்படி அந்த கண்டக்டிங் மெட்டீரியல் அந்த பாடி இருக்குல்ல, அந்த பாடியில் கரண்ட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அந்த சர்க்குலர் ஷேப்பில் இருக்குல்ல அந்த கரண்ட், அந்த பாடி, அதை தான் நம்ம எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இப்போ உங்களுக்கு எட்டி கரண்ட்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். இந்த எட்டி கரண்ட் எங்கெல்லாம் உருவாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கோரை சுற்றி எங்கே வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த எட்டி கரண்ட்டுங்கிறது உருவாகும். உதாரணமாக டிரான்ஸ்ஃபார்மர், ஏசி மோட்டார், டிசி மோட்டார்ஸ், இந்த மாதிரி ஒரு கோரை சுற்றி எங்கெல்லாம் வைண்டிங்கை வவுண்ட் பண்ணி வச்சு அந்த வைண்டிங்கை சப்ளை கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி உள்ள எல்லா இடத்துலையுமே இந்த எட்டி கரண்ட்டுங்கிறது உருவாகும். இப்போ வாங்க, டிரான்ஸ்ஃபார்மரில் எட்டி கரண்ட்டுங்கிறது எப்படி உருவாகுது, அந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால நமக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ், அந்த எட்டி கரண்ட்டை நம்ம எப்படி மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நீங்கள் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினை எடுத்துக்கிட்டாலும் அதோட இன்புட் மற்றும் அவுட்புட்டுக்கு மெனி டிஃப்ரென்ஸ் இருக்கும். உதாரணமாக இன்புட் வந்து எலக்ட்ரிக்கல் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா, அவுட்புட் வந்து என்னென்னா மெக்கானிக்கல் அவுட்புட்டாக கூட இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இன்புட் வந்து 230 கொடுத்தீங்க அப்படின்னா அவுட்புட் வந்து ஒரு 120 இல்லைனா 1000 வோல்ட்டாக கூட இருக்கலாம். டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மரை ஒரு ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக் டிவைஸ்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிலையானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் எந்த ஒரு பார்ட்ஸ் வந்து என்ன மூமெண்ட் ஆகாது, அதாவது அசையாது. ஸோ அதனால தான் டிரான்ஸ்ஃபார்மரை ஸ்டாட்டிக் டிவைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் மெக்கானிக்கல் லாசஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உதாரணமாக ஃப்ரிக்ஷன் மற்றும் விண்டேஜஸ் லாசஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கு பதிலாக எலக்ட்ரிக்கல் லாசஸ் தான் வந்து என்னென்னா அதிகமாக ஏற்படும். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற லாசஸை நம்ம பொதுவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று கோர் லாஸ் இல்லைனா அயன் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர் லாஸ் இல்லைனா அயன் லாஸ் இருக்குல்ல, இந்த கோர் லாஸ்ங்கிறது கோரில் ஏற்படுற லாசஸ், அதுதான் நம்ம இந்த கோர் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காப்பர் லாஸ்ங்கிறது அந்த கோரை சுற்றி வவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வைண்டிங், அந்த காப்பர் வைண்டிங், அதில் ஏற்படுற லாசஸை காப்பர் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த கோர் லாஸ் மற்றும் அயன் லாஸை மேலும் ரெண்டு வித லாசஸாக டிவைட் பண்ணுவாங்க. ஒன்று ஹிஸ்டரிசஸ் லாசஸ், இன்னொன்று எட்டி கரண்ட் லாசஸ். நம்ம இப்போ இந்த எட்டி கரண்ட் லாசஸை பற்றி பார்க்க போகிறோம். ஹிஸ்டரிசஸ் லாசஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஒரு கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்துக்கோங்க. கோர் டைப் அப்படின்னா கோரை சுற்றி வைண்டிங் இருந்தது அப்படின்னா அதை கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேசிக்காக டிரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்காவே அதில் ரெண்டு வகையான வைண்டிங் இருக்கும். ஒன்று பிரைமரி வைண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று செகண்டரி வைண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிரைமரி வைண்டிங்கு நம்ம சப்ளை கொடுப்போம், செகண்டரி வைண்டிங்கில் நம்ம அவுட்புட் எடுத்துக்குவோம். அந்த அவுட்புட் வந்து என்னென்னா, ஒன்று ஸ்டெப் அப்பாக இருக்கலாம் இல்லைனா ஸ்டெப் டவுனாக கூட இருக்கலாம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இன்புட் சப்ளைவை பிரைமரி சைடு கொடுத்துருவாங்க.
இந்த மாதிரி பிரைமரி சைடு கொடுக்கும்போது அந்த ஃபாரடே லா ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் படி அந்த பிரைமரி வைண்டிங்கில் வந்து என்னென்னா இஎம்எஃப் வந்து இன்டியூஸ் ஆகும். அப்படி உருவாகிற அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த கோர் வழியாக வந்து என்னென்னா செகண்டரி வைண்டிங் போகும். அதாவது அதுதான் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம செகண்டரி வைண்டிங்கில் வந்து என்னென்னா ஒன்று ஸ்டெப் அப் இல்லைனா ஸ்டெப் டவுன் பண்ணி அவுட்புட்டாக வந்து என்னென்னா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னென்னா டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த வைண்டிங்கில் உருவாகிற அந்த இஎம்எஃப் வந்து என்னென்னா அந்த அந்த கோரில் போகுது தெரியுங்களா. அப்போ அந்த கோரில் போகும்போது அந்த கரண்ட் வந்து என்னென்னா ஒரு சர்க்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம இங்கே எட்டி கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால நமக்கு என்னென்ன லாசஸ் நமக்கு அட்வான்டேஜஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி இந்த கோரில் அந்த எட்டி கரண்ட் உருவாகிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் வந்து என்னென்னா ஓவர் ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் இந்த எட்டி கரண்ட்டுங்கிறத டிரான்ஸ்ஃபார்மரில் ஒரு முக்கியமான லாசஸாக பார்க்குறாங்க. இந்த மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற அந்த எட்டி கரண்ட் லாசஸை எப்படி மினிமைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோரை வந்து ஒரே பாராக இல்லாமல் தனித்தனி ஒரு சிலிகான் ஸ்டீலாக வைப்பாங்க. அந்த மாதிரி ஸ்டீலாக வைக்கும் போது அந்த எட்டி கரண்ட் லாசஸை மினிமைஸ் பண்ணலாம். ரெண்டாவது என்ன மெத்தடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி தனித்தனி ஸ்டீலாக வைக்கும் போது அந்த சிலிகான் ஸ்டீல் இருக்குல்ல அதுக்கு வந்து என்னென்னா வார்னிஷ் அப்ளை பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி வார்னிஷ் அப்ளை பண்ணுறதுனாலையும் நம்ம எட்டி கரண்ட் லாசஸை மினிமைஸ் பண்ண முடியும். ஸோ இதே போல தான் ஏசி டிசி மிஷின்ஸ்லேயும் எட்டி கரண்ட் லாசஸை மினிமைஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எட்டி கரண்ட் அப்படின்னா என்ன, டிரான்ஸ்ஃபார்மரில் ஏற்படுற எட்டி கரண்ட் லாசஸை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்களோட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்பெல்லாம் வீடியோ போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.